சௌரவ் ஆர்மியில ஆபீசரா இருந்தாரு. முதல்ல மத்திய பிரதேசத்துல வசிச்சிட்டு இருந்த சௌரவோட போஸ்டிங் ராஜஸ்தான்ல கிடைச்சது. வீட்டை விட்டு நிறைய நாள் வெளியே இருந்ததுனால சௌரவுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். ஹே தீபக், லைஃபே ரொம்ப போரா போயிட்டு இருக்கடா. வீட்டை விட்டு தூரமா வந்து இந்த பாலைவனத்துல இருக்கிறது ரொம்பவே தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படி ஃபீல் ஆச்சுன்னா ஒரு பொண்ணை தேடிக்க வேண்டியதானே? நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டாளே. ஒரு நாள் சௌரபோட மொபைல்ல ஒரு பொண்ணு கிட்ட இருந்து மெசேஜ் வந்தது. ஹாய், என்னோட பேரு சோஃபியா, நான் பாகிஸ்தான்ல ஹைதராபாத்ல இருக்கேன். உங்களுக்கு என் நம்பர் எப்படி கிடைச்சது? நான் உன்னோட நம்பரை ஃபேஸ்புக்ல எடுத்தேன். எனக்கு ராஜஸ்தானை சுத்தி பார்க்கணும், உன்னால எனக்கு சுத்தி காட்ட முடியுமா? சௌரவ் சோஃபியாவோட ஃபேஸ்புக்ல அவளோட ப்ரொஃபைல பார்த்தாரு. அவருக்கு சோஃபியா ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. சௌரவ் சோஃபியா கிட்ட போன்ல பேசினாரு. ராஜஸ்தானுக்கு வாங்க, நான் உங்களுக்கு எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறேன். ராஜஸ்தான்ல எல்லா இடமும் எனக்கு தெரியும். சோஃபியாவும் ராஜஸ்தான் வந்துட்டா. சௌரவும் சோஃபியாவும் நாள் முழுக்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. நீ பாகிஸ்தான்ல என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? நான் அங்க ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா இருக்கேன். ராத்திரியில சௌரவும் சோஃபியாவும் நிறைய ஹோட்டலுக்கு போனாங்க, ஆனா எந்த ஒரு ஹோட்டல்லையும் அவங்களுக்கு ரூம் கிடைக்கல. ஏன்னா அவங்க கல்யாணமானவங்க கிடையாது. இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் தனித்தனி ரூம்ஸ் தான் எடுத்துக்கணும். இல்ல, எனக்கு உன் கூட தான் தங்கணும். ஹோட்டல்ல ரூம் கிடைக்கலன்னா என்ன, வேற எங்கேயாவது நாம தங்கலாமே. அப்பதான் அவங்க ஒரு மாளிகையை பார்த்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ராத்திரி அங்கேயே தங்கலான்னு முடிவு பண்ணாங்க. சோஃபியா தரையில உட்காந்துட்டா, அப்புறம் சௌரப் அவளோட மடியில தலை வச்சு படுத்திருந்தாரு. ஆகாயத்துல மேகங்கள் சூழ்ந்தது, குளிர்ந்த காற்று வீசுச்சு. சௌரபுக்கு தூக்கம் வந்துடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தண்ணீர் துளிகள் பட்டு சௌரவ் கண் திறந்தாரு. அப்ப அவர் பார்த்தாரு, அவர் ஒரு பயங்கரமான பேயோட மடியில தலைய வச்சு படுத்திருந்தாரு. தூங்கு தங்க மகனே, தூங்க. சௌரவ் அங்கிருந்து எழுந்து ஓடினாரு. முன்னாடி போய் பார்த்தா சோஃபியா மழையில குளிச்சுக்கிட்டு இருந்தத பார்த்தாரு. சோஃபியா, நீ இங்க இருக்கியா? ஆமா, நீயும் வா, மழையில நனையலாம் வா. நான் இப்ப ஒரு பேய பார்த்தேன். சோஃபியா பயங்கரமா சிரிச்சா. உனக்கு என்ன பைத்தியமா? சோஃபியா சௌரவ் கிட்ட வந்து என்ன சொன்னானா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். சோஃபியா ராஜஸ்தான்ல வாடகைக்கு ஒரு ரூம் எடுத்தா. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அவ அங்கேயே தங்கியிருந்தா. சௌரவ் அடிக்கடி அவளை பார்க்கறதுக்கு போவாரு. ஒரு நாள் சோஃபியா சௌரவ் கிட்ட கேட்டா, என்னோட ஜாப் பத்தின எந்த ஒரு விஷயத்தையும் என்னால உன் கூட ஷேர் பண்ணிக்க முடியாது. ஏன், உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? சரி, கோவப்படாத சோஃபியா, நான் உன்கிட்ட சொல்றேன். இப்ப சௌரவ் சோஃபியாவை எப்பெல்லாம் பாக்குறாரோ, சோஃபியா அப்படியே பேச்சுவார்த்தையில மிலிட்ரியில என்ன நடக்குது அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் சௌரப் சோஃபியாவோட ரூமுக்கு போன போது சோஃபியா அவருக்காக ஒரு ட்ரிங்க் கலந்தா. என்ன விஷயம், இன்னைக்கு என் மேல ரொம்ப பாசம் அதிகமா இருக்கு. சரி சொல்லுப்பா, ப்ராஜெக்ட் பீனா என்ன? இந்த விஷயத்தை பத்தி என்னால எதுவும் சொல்லவே முடியாது. டிபார்ட்மெண்ட்ல ப்ராமிஸ் வாங்கியிருக்காங்க, இந்த விஷயத்தை பத்தி எங்க ஃபேமிலில கூட டிஸ்கஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. காதலி குடும்பத்தை விட முக்கியமானவ. நீ புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணு சோஃபியா, என்னால எதுவும் சொல்லவே முடியாது. சோஃபியாவுக்கு திடீர்னு கோபம் வந்துடுச்சு. சோஃபியா ஒரு பயங்கரமான பேயா மாறிட்டா. அப்புறம் அவ சௌரவோட கழுத்தை பிடிச்சு அந்தரத்துல தூக்கி நிறுத்தினான். சொல்லு, ப்ராஜெக்ட் பீனா என்ன? இல்ல நீ தரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே உன் உயிரை விட்டுடுவ. சௌரவ் தன்னோட கையில எப்பவும் ஒரு ஆஞ்சநேயர் சிலைய வச்சிருப்பான். அந்த சிலைய அவரு பேய் முன்னாடி காட்டினாரு. அந்த பேய் மறைஞ்சிடுச்சு. சௌரவ் கேம்புக்கு வந்தாரு. அவருடைய நண்பர் தீபக் அவருக்காக காத்துட்டு இருந்தாரு. நீ எங்க போயிட்ட சௌரவ், மொத்த டிபார்ட்மெண்ட்லயும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு? நம்மளோட மொத்த இன்ஃபர்மேஷனும் எப்படியோ பாகிஸ்தான் வரைக்கும் போகுது. சௌரவுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி ஏற்பட்டது. தீபக், நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். சௌரவ் தீபக் கிட்ட சோஃபியாவை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னாரு. பொண்ணுங்க நம்மள ஹனி ட்ராப்ல சிக்க வைப்பாங்கன்னு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா பேய்களும் இப்ப நம்மள ஹனி ட்ராப்ல சிக்க வைக்குதா? இதை முதல் தடவையா கேக்குறேனே. தீபக்கும் சௌரவும் அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாங்க. அங்கதான் விசாவை பாதுகாப்பாங்க. அங்க அவங்களுக்கு சொன்னாங்க, அரசாங்கத்துக்கிட்ட சோஃபியான்ற பேர் கொண்ட எந்த ஒரு பொண்ணோட தகவலும் கிடையாது. நாங்க அப்படின்னா அது கண்டிப்பா பேயாதான் இருக்கும். அதுதான் உன்னை ஹனி ட்ராப்ல மாட்ட வச்சிருக்கு. இனிமே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
தீபக்கோட சித்தப்பா ராமானுஜ் பிரசாத் ஒரு சயின்டிஸ்ட். அவர் பெங்களூர்ல ஸ்பேஸ் சேட்டலைட் பார்ட்ஸ் பண்ற ஒரு ஃபார்ம்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு தடவை அவர் ஸ்ரீலங்காவுக்கு சயின்டிஸ்டோட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பங்கெடுத்துக்க போனாரு. அது 5 நாள் கான்ஃபரன்ஸ். ஃப்ரீயா இருக்கிற டைம்ல ராமானுஜ் நெகம்போ பீச்ல நடக்கிறதுக்கு போவாரு. ஒரு நாள் பீச்ல அவரோட அறிமுகம் ஒரு பொண்ணோட நடந்தது. உங்களால எனக்கு கொஞ்சம் கேஷ் கொடுக்க முடியுமா? நான் என்னோட ஏடிஎம் கார்டை கொண்டு வர மறந்துட்டேன். நான் உங்களுக்கு பணத்தை மொபைல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். உங்களுக்கு எவ்வளவு காசு வேணும்? எனக்கு 2000 ரூபாய் கேஷ் கொடுங்க. ராமானுஜ் அந்த பொண்ணுக்கு பணம் கொடுத்தாரு. அந்த பொண்ணு தேங்க்யூ சொன்னா அப்புறம் போயிட்டா. ராத்திரியில ராமானுஜ் தூங்க போன போது அந்த பொண்ணுகிட்ட இருந்து போன்ல மெசேஜ் வந்தது. இன்னைக்கு மட்டும் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா நான் ரொம்ப தூரம் நடந்தே போயிருக்க வேண்டியதா இருக்கும். தேங்க்யூ சோ மச். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்றது நம்மளோட கடமை தானே. ராமானுஜ் பேச்ச முடிக்கணும்னு நினைச்சாரு. ஆனா அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தா. நீங்க நாளைக்கு பீச்சுக்கு வருவீங்களா? நான் நாளைக்கும் வருவேன். நீங்க என்னோட பேரை கேட்கவே இல்லையே. உங்களோட பேரு சோஃபியா. அன்னைக்கு நீங்க அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கல்ல, அப்பவே நான் உங்க பேரை பார்த்துட்டேன். நீங்க உண்மையிலேயே இன்டெலிஜென்ட் தான். ஆமா, சயின்டிஸ்ட் இல்ல இன்டெலிஜென்ட்டா தான் இருப்பீங்க. நீங்க என் கூட என்னோட ஹோட்டலுக்கு வர முடியுமா? என்னோட ஏஜ் உங்களை விட ரொம்பவே அதிகம். எனக்கு என்ன தோணுதுன்னா நமக்குள்ள அந்த மாதிரி தப்பு எதுவும் நடக்காது. காதல்ல வயசு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க வயசுல அதிகமா இருந்தாலும் நிறைய பேர் கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அப்புறம் ஒன்னா வாழ்றதுக்கு முடிவும் பண்ணிருக்காங்க. சோஃபியா கேட்டுக்கிட்டதுனால ராமானுஜ் அவளோட ரூமுக்கு போயிட்டாரு. ரொம்ப வெக்கையா இருக்கு, வாங்க போய் குளிப்போம். இந்த ஹோட்டல்ல பாத் டப் ரொம்ப பெருசா இருக்கு. சோஃபியா பாத்ரூமை இருட்டாக்கிட்டா. ரெண்டு பேரும் பாத் டப்ல எதிர்க்க எதிர்க்க உட்காந்துக்கிட்டாங்க. ரொம்ப ஆசையா காதல் வார்த்தைகளை பேசினதுக்கு அப்புறம் சோஃபியா சொன்னா, இந்தியன் கவர்மெண்ட் அதனோட அணுசக்தி கொள்கையில மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. இதுல அவங்களோட உள்நோக்கம் தான் என்ன? நான் இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியாது. விஞ்ஞானிகளையும் தவறா பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துதான் ஆகணும். எனக்கு உன்னோட அரசாங்க அணுசக்தி கொள்கையை பத்தி எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்படி நீ சொல்லன்னா நான் என் நரம்ப கட் பண்ணிப்பேன், நீ தான் மாட்டிப்ப. ராமானுஜ் பயந்து போயிட்டாரு. பைத்திய மாதிரி பண்ணாத சோஃபியா. அணுசக்தி கொள்கைய பத்தி சொல்ல. நான் தான் சொல்றேன்ல, என்னால சொல்லவே முடியாது. சோஃபியா தன்னோட நரம்ப வெட்டிக்கிட்டா. ராமானுஜ் பாத்ரூமை விட்டு வெளியே வர நினைச்சாரு. பாத்ரூமோட கதவு லாக் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல பாத் டப்ல இருந்த எல்லா தண்ணீரும் ஒரே ரத்தமா சகப்பு நிறமா இருந்தது. பாத் டப் சகப்பு தண்ணில இருந்து ஒரு பயங்கரமான பேய் வெளியில வந்தது. நீ இங்க வந்துட்டல, உன்னால திரும்பி போக முடியாது. ஏன்னா நீ எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அந்த பேய் ராமானுஜ் மேல பாஞ்சி விழுந்தது. அப்புறம் அவரை இழுத்துக்கிட்டு பாத் டப்ல ரத்த தண்ணீர்ல கொண்டு போனா. போலீஸ் ராமானுஜ் கிட்ட வந்தது. போலீஸ்க்கு பாத் டப்ல ராமானுஜோட உடம்பு துண்டு துண்டா கிடைச்சது. டெல்லியில ராகேஷ் பிரஜாபத்தின் பேர் கொண்ட இளம் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாரு. அவரும் இந்த நியூஸ படிச்சாரு. ராகேஷ் கொஞ்சம் பயந்தாரு, ஏன்னா அவருக்கு பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவரு புது புது பொண்ணுங்களோட நட்பு வச்சிருந்தாரு. ராகேஷுக்கு ராத்திரில சுத்துறது பிடிக்கும். ஒரு ராத்திரி கிட்டத்தட்ட 2 மணி இருக்கும், அவர் தன்னோட கார்ல சிவா ரோடு பக்கமா வந்தாரு. அப்பதான் அவர்கிட்ட ஒரு பொண்ணு லிப்ட் கேட்டா. ராகேஷோட அலப்பாய் மனசு அந்த பொண்ணோட அழகுல அப்படியே மயங்கி போயிடுச்சு. நீங்க எங்க போகணும்? உங்களால என்ன ஹாஸ்காஸ் கிட்ட விட முடியுமா? கண்டிப்பா, உட்காருங்க. உங்களோட பேர் என்ன? என்னோட பேரு சோஃபியா. நான் மேக்ஸ் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா இருக்கேன். ராகேஷ்க்கு நியூஸ் பேப்பர்ல வந்த நியூஸ் ஞாபகம் வந்தது. அவருக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சது. அவருக்கு பக்கத்துலயே ஒரு அழகான பொண்ணு உட்கார்ந்திருந்தா. ஆனா ஃப்ரண்ட் மிரர்ல அவர் கண்ணுக்கு தெரிஞ்சது, அதாவது அவருக்கு பக்கத்துல ஒரு பேய் உட்கார்ந்திருந்தான்னு. இதுதான் என்னோட நம்பர். நான் அடிக்கடி கன்னாட் பிளேஸ்க்கு போவேன். அப்படி உங்களுக்கு என்ன பார்க்கணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ராகேஷ் அந்த பொண்ணை ஹாஸ்காஸ் கிட்ட ட்ராப் பண்ணாரு. அப்புறம் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டர் ரவி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. இது கண்டிப்பா ஒரு பேயோட ட்ராப்பா தான் இருக்கும். நம்ம ஒரு மந்திரவாதியோட உதவியை கேட்டாகணும். இன்ஸ்பெக்டர் தனக்கு தெரிஞ்ச ஒரு தாந்திரிகரை கூட்டிகிட்டு வந்தாரு. அவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணாங்க. மறுநாள் ராகேஷ் சோஃபியாவை பார்க்கறதுக்கு வந்தாரு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. அப்புறம் 2 பேருக்குள்ள நெருக்கம் அதிகமாயிக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் சோஃபியா ராகேஷ் கிட்ட சொன்னா, நீங்க யமுனா பக்கத்துல இருக்கிற காடை பாத்திருக்கீங்களா?
இல்லை, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. வாங்க, நான் இன்னைக்கு உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். சோஃபியா ராகேஷை காட்டுக்கு கூட்டிகிட்டு போனா ரொம்ப அன்பாக பேசினதுக்கு அப்புறம் அவன் என்ன சொன்னான்னா, நீ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் பாகிஸ்தானை பற்றி என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியுமா? இல்லை, எனக்கு அந்த விஷயத்தை பற்றி எதுவும் தெரியாது. பொய் சொல்லாத, உனக்கும் கட்சி தலைவர்களுக்கும் நல்ல பழக்க வழக்கம் இருக்கு. வெளிநாட்டு செய்திகளை பற்றி உனக்கு தெரியாதுன்னு சொல்றது பொய். நான் தான் சொல்றேன்ல, எனக்கு எதுவும் தெரியாது. சோஃபியாவோட கண்கள் கோபத்துல செவந்து போச்சு. சோஃபியா காத்துல பறந்தா, அப்புறம் ஒரு மரக்கிளையில போய் உக்காந்தா. அவர் ராகேஷோட முகத்துல ஒரு கருப்பு துணியை வீசினா. ராகேஷ் அந்த துணியை எடுத்த போது அவர் பார்த்தாரு, மரத்துல ஒரு பேய் உட்கார்ந்திருந்தது. அதோட கைகள்ல தூக்கு கயிறு இருந்தது. நீ இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே இல்லை, இப்போ உன்னை நான் தூக்கில் தொங்க விட போறேன். பேய் ராகேஷோட தலையில தூக்கு கயிறை தூக்கி வீசினா, அப்புறம் மரக்கிளையிலிருந்து குதிச்சு ராகேஷை தூக்கில் தொங்க விட்டா. ராகேஷ் துடிக்க ஆரம்பித்தாரு. அப்போ தான் இன்ஸ்பெக்டரும் தாந்திரிகரும் அங்கே வந்தாங்க. தாந்திரிகர் அந்த பேய் முகத்தில் பஸ்பத்தை வீசினார். உடனே அந்த பேய் எரிஞ்சு சாம்பலாச்சு. அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாகிஸ்தான் பொண்ணு உளவு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்தியா வந்திருக்கா. அவ நிறைய இளைஞர்களையும் அப்புறம் சயின்டிஸ்டுங்களையும் தன்னோட வலையில சிக்க வச்சிருக்கா. அரசாங்கத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே கோர்ட் அவளுக்கு தூக்கு தண்டனை விதிச்சிருக்கு. அந்த பொண்ணோட ஆத்மா தான் ஒரு பேயா மாறி ஜனங்களை ஹானி ட்ராப்ல சிக்க வச்சிருக்கு.